அமைச்சர் நேருவினுடைய மகன் அருண் நேரு போட்டியிடுகிறார். ஒன்றை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். 1989 ஒரு ஒன்றிய கழக செயலாளர் ஆக்கப்பட்டவர் செல்வராஜ் அமைச்சரால், முன்னாள் அமைச்சர் செல்வராஜால் அமைச்சர் ஆக்கப்பட்டு அதன் பிறகு சேர்மன் ஆகி அவரால் அடையாளம் காட்டப்பட்டவர் தான் நேரு, மந்திரி ஆகிறார். அதுக்கப்புறம் அந்த செல்வராஜுக்கு சீட்டு கொடுக்காம பண்ணவர் நேரு. ஏன்னா அவர் மனச்சூழல் தான் ஜெயிச்சார். செகண்ட் டைம் சீட் கொடுக்கல அவருக்கு, அவர் ஆஷர் பண்ணிட்டாங்க. அவர் பையன் யாருமே அரசியலுக்கு வரல, ஒரு சேர்மன் ஆக முடியல, எம்எல்ஏ ஆக முடியல. ஆனால் நேரு பையன் இப்போ எம்பி ஆக முயற்சி பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு அவர் வர்றதுக்கு முன்னாடி எஸ்கே வடிவல்னு ரெண்டு பிரிடு எம்எல்ஏ, தொட்டி எம்எல்ஏ, முன்னாள் மாவட்ட கழக செயலர் அன்பிற்கு அப்புறமே வந்தவர். அவரோட குடும்பம் எங்கே இருக்குன்னே தெரியல. நல்லா புரிஞ்சு நான் சொல்கிறதெல்லாம் முத்திரையர் பட்டியல். நான் அடுத்த முத்திரையர் பட்டியலுக்கு வர்றேன், அடுத்தது கல்லர் பட்டியலுக்கு வர்றேன், அதுக்கப்புறம் தேவேந்திர குமார் பட்டியலுக்கு வர்றேன். முதல் பட்டியலில் முத்திரையர் பட்டியலில் நம்பர் ஒன் எஸ்கே வடிவல், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், குடும்பம் எங்கே இருக்குன்னே தெரியல. அவர் பையன் யாரும் அரசியலுக்கு வர முடியல. அடுத்து நேரு, அடுத்து செல்வராஜ், செல்வராஜ பையன் யாருமே அரசியலுக்கு வர முடியல. அதற்கு அடுத்தா போல் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொட்டியத்தில் ரத்தனம்னு ஒருத்தர் ஒன்றிய செயலாளர் வந்து எம்எல்ஏ ஆகி குறைஞ்ச ஓட்டு உத்தத்தில் தோத்தார். அவர் வாஷ் அவுட், அவர் வர முடியல. அதுக்கப்புறம் ஜீவரம் செல்லாண்டின்னு ஒருத்தர் ஒன்றிய கழக சேர்மன் இருந்தார், அவர் குடும்பமும் வீணாக போயிடுச்சு. இப்போ இருக்கிற அவைத்தலைவராக இருக்கிற பேரூர் தர்மலிங்கம், அவரோட குடும்பமும் வீணாக போயிடுச்சு. அதுக்கு அடுத்தா போல் எடுத்துக்கிட்டிங்கன்னா குளித்தலையில், குளித்தலைங்கிற முசிறியில், முசிறி பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தங்கராசன் ஒரு சேர்மன் இருந்தார். எல்லாம் திமுக 89 அப்புறமே நான் சொல்கிறது எல்லாமே. அவர் முத்தரையர், ஒன்றிய கழக செயலாளர், அவர் குடும்பம் ஒன்று இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கடுத்தா எடுத்திங்கன்னா டோல்கட் சின்னசாமி, ஒன்றிய கழக செயலாளர், அவர் குடும்பம் ஒன்றும் இல்லாமல் பையங்கையும் எல்லாருமே அரசியலுக்கு வர முடியல. இப்படி படிப்படியாக பட்டியலிட்டுகிட்டே போகலாம் ஓவராலாக. அது மாதிரி 15 முத்திரையர் தலைவர்கள் திமுகவில் ஒடுக்கப்பட்டு அடியோடு நசுக்கப்பட்டார்கள். ஒரு மைனாரிட்டி சமுதாயத்தை திருச்சி மாவட்டத்தில் 2% உள்ள மைனாரிட்டி சமுதாயத்தை சேர்ந்த ஒரு அமைச்சரை மரியாதைக்குரிய தமிழக முதல்வர் அவர்கள் 30 வச்சிருக்கார். இதனால முத்திரையர் சமுதாயம் அடியோடு அழிஞ்சு போச்சு. அடுத்தது கல்லர் சமுதாயம், கே என் சேகரன் ஒருத்தருக்கு தான் எம்எல்ஏ ஆனார், அதுக்கப்புறம் அவர் தலை தூக்கவே முடியல. அன்பில் பெரியசாமி, அவரையும் வளர விடல. திருவாரூர் துறையின் ஒரு எம்எல்ஏ இருந்தார், எங்க இருக்காருனே தெரியல. நாகவேணி வேலு, அவரும் அரசியல் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டார். கே கே எம் தங்கராசு நகர செயலாளர் இருந்தார், அவர் குடும்பமும் அடியோடு அகற்றப்பட்டது. சாத்தனூர் சாமி ஐயா, அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. செந்துருச்சி கருப்பையா, முக்களத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த இந்த 10 பேர் எங்க இருக்காங்கன்னு தெரியல. அதற்கு அடுத்தா போல் தேவேந்திர குல வேளாளர் சேர்ந்த திரு கொடமுருட்டி சேகர், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் திமுக மீது நடவடிக்கை எடுத்த பொழுது கொடமுருட்டி சேகரும் ஒரு வருஷம் குட்டாசில் இருந்தார், நேரு கூட தான் ஒன்னா ஜெயிலில் படுத்திருந்தார். இன்னைக்கு அந்த கொடமுருட்டி சேகரை ஓரம் கட்டி வச்சு கட்சியிலே இல்லாம ஒதுக்கி வச்சிருக்காங்க. அதே மாதிரி பம்பரசுத்தி பிச்சை அவர்கள் லால்குடி சேர்மனா இருந்தாரு, அவர் என்ன ஆனாரு, கடைசியில இறந்து போய் அந்த குடும்பத்திலிருந்து ஒரு ஆள் கூட வர முடியல. அதே மாதிரி ரத்தனசாமி, முத்திரைய சமுதாயத்தை சேர்ந்த ரத்தனசாமி டான்போ சேர்மனா இருந்தார், கவர்மெண்ட் டிஎம்கே கவர்மெண்ட் இருக்கும்போது அவர் இறந்து போயிட்டார். அவர் வீட்டுக்கு போற கீழே பாடியை படுக்க வச்சிருக்காங்க, மேல கீத்துல இருந்து தண்ணி ஒளி பாடி நினைக்குது. அந்த குடும்பம் வீணா போயிடுச்சு. கிட்டத்தட்ட திருச்சி மாவட்டத்தில் கடந்த 30 காலமா திமுகவில் இருக்கின்ற அது முத்திரையருடைய தலைவர்களை அழிச்சவர் நேரு. அதற்கு பிறகு கல்லர் சமுதாயத்தை சேர்ந்த 10 பேரை அழிச்சிட்டார். அதுக்கப்புறம் இப்ப நான் சொன்ன தேவேந்திர குல வேளாளரை அழிச்சிருக்காங்க. இப்படி படிப்படியா பெரும் பான்மை சமுதாயத்தை அழிச்சு அதன் மேலே மேறி நிற்கிறவர் தான் இன்றைக்கு இருக்கிற அமைச்சர் நேரு அவர்கள். தொடர்ந்து அவர் உறுப்பினர்கள், இதுதான் திராவிட மாடல் ஆட்சியான்னு நான் மரியாதைக்குரிய தமிழக முதல்வரை கேட்கிறேன். திராவிட மாடல்னா என்ன, திமுக என்ன சொல்லுவாங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், பிசி எம்பிசி வாழ வைக்கிறம்பாங்க. இந்த எம்பிசி பிசி அத்தனையுமே அழிச்சவர் நேரு. இந்த பாதிக்கப்பட்ட அத்தனை பேர் சொன்ன 25 குடும்பம், முத்தரையர் குடும்பம், கல்லர் குடும்பம், தேவேந்திர குல குடும்பம், ஒருத்தவங்க அரசியலுக்கு வர முடியல. நல்லா பாருங்க, 35 ஆச்சு, ஒரு பையன் சேர்மன் ஆக முடியல, ஒரு பையன் எம்எல்ஏ ஆக முடியல. ஆனால் தன்னோட மகனை இன்னைக்கு எம்பி ஆக துடிச்சுட்டு இருக்காரு. இதே சீட்டு தானே இன்னைக்கு ராமஜெயம் கேட்டான், எம்பி சீட்டு இன்னைக்கு அவன் மகன் கேட்கிறான், ராமஜெயம் பையன் கேட்கிறான். இதை தானே எங்க அப்பா கேட்டாரு, எங்க அப்பாவுக்கு கொடுக்காம நீ நேபாளியனுக்கு கொடுத்தீல, இன்னைக்கு ஓமோன்னு கொடுக்கும் போது இன்னைக்கு தான் கேட்கறான். வீட்டு குடும்ப பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இப்படி வந்து எல்லாத்தையும் அழிச்சு, சமுதாயத்தை அழிச்சு, அவங்க குடும்பத்தை அழிச்சு வர நேரு, அரசியலுடைய முடிவு காலம் மிக விரைவில் ஆரம்பிக்கும், அது எந்த சந்தேகமும் கிடையாது. ஏற்கனவே 30 காலமாக இந்த திருச்சியில் ராமஜெயம்மன் அட்டுலியை அவலோகத்துக்கு தெரியும். அவரோட மரணத்தை பற்றி எல்லாம் சந்தோஷப்பட்டவங்க இருக்காங்களே தவிர யாரும் வருத்தப்பட்டவங்க யாரும் கிடையாது. எத்தனை அனைத்து டாக்டர்லேருந்து இன்ஜினியர்லேருந்து பெரிய கோடீஸ்வரர்லேருந்து எல்லாமே சரி, யாருமே கிடையாது. நயவஞ்சகத்தில் 1 நம்பர் அந்த நேரு அவர்கள். இன்னொரு முக்கியமான சமாச்சாரம், அது கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் போடுறீங்களா இல்லையோ, மனசளவில் உங்கள் மனசளவில் தெரிஞ்சுக்கங்க. ஜஸ்ட் 1 மினிட் நான் லிஸ்ட்டு படிக்கிறேன்.
அது தெரிஞ்சுங்க. நான் உங்களுக்கு அனுப்பிச்சா அதானம்மா லிஸ்டே வச்சிருக்கேன். ஒரே ஒரு செகண்ட், என்கிட்ட லீட் கம்ப்ளீட் லிஸ்ட் வச்சிருக்கேன். செல்வராஜ் ஜெயிச்சது எங்க? மன்னச்சல்லூர் பகுதி. நல்லா பாத்துங்க, பெரும்பாலும் உத்தரையரும் தேவேந்திர குலர் வாழ்ற அந்த பகுதி. அந்த பகுதியில் இன்னைக்கு வந்து எம்எல்ஏ இருக்கிறவர் கதிரவன் ரெட்டி. நல்லா புரிஞ்சு, கதிரவன் ரெட்டி. அங்க அந்த சட்டமன்ற தொகுதியில் ரெண்டு யூனியன், ஒன்னு வந்து மன்னச்சல்லூர் யூனியன், இன்னொன்னு வந்து முசிறி யூனியன். மன்னச்சல்லூர் யூனியன் சேர்மன் வந்து கதிரவன் ரெட்டி, எம் அடுத்தது வந்து கனகராஜ் செட்டியார் மாவட்ட துணைத் தலைவர். மன்னச்சல்லூர் சேர்மன் ராமச்சந்திர ரெட்டி. நல்லா பாத்துங்க, முசிறி சேர்மன் ராமச்சந்திர ரெட்டி, சீனிவாச பெருமாள் ரெட்டி மன்னச்சல் ஒன்றிய சேர்மன், சரவணன் ரெட்டி துறை ஒன்றிய செயலாளர், அரவிந்த் ரெட்டி உப்புளியவரம் ஒன்றிய கழக செயலாளர், நடராஜ் ரெட்டி உப்புளியவரம் பேருக்காக செயலாளர், முரளி துறையூர் நகர செயலாளர், துறையூர் வைஸ் சேர்மன், திருச்சி அறக்காவல குழு தலைவர், கனகராஜ் ரெட்டி மாவட்ட துணை செயலாளர். நல்லா பாத்துங்க, மன்னச்சல்லூர் தொகுதியில் எம்எல்ஏ ரெட்டியார், மன்னச்சல்லூர் சேர்மன் ரெட்டியார், முசிறி சேர்மன் ரெட்டியார், முசிறி ஒன்றிய கழக செயலாளர் ரெட்டியார், மன்னச்சல்லூர் ஒன்றிய கழக செயலாளர் ரெட்டியார், திருச்சி அறக்காவல குழு தலைவர் ரெட்டியார், மாவட்ட துணை செயலாளர் ரெட்டியார், இப்ப எம்பி ரெட்டியார். இது எந்த விதத்தில் நியாயம்னு நீங்க சொல்லுங்க, பத்திரிகை நண்பர்கள் சொல்லுங்க. இப்படி ஒரு தனிப்பட்ட சமுதாயத்தில் ஒரு ஆள் இப்படி வளர்ந்து வந்தானா? இதுக்கு பேர் ஜனநாயகமா? டெமோக்ரஸியா? அதுக்கு பேரு சர்வாதிகாரம் இல்லையா? 30 ஆண்டு காலமா திமுகவில் ஸ்டாலின் அவர்கள் ஒரே அமைச்சர் வச்சிருக்காரு, அதுக்கு என்ன காரணம்? இதுதான் திராவிட மாடலா? நீ வந்து ஆரியனை குறை சொல்றீங்க, நீ ரொம்ப யோக்கியனாப்பா, உங்க கட்சி இதுதான் திராவிடமா? திருச்சி மாவட்டத்தில் ஒரே ஒரு மைனாரிட்டி, திருச்சியில் இருக்க ஒட்டுமொத்த சமுதாயத்தை, 3 சமுதாயத்தை அழிச்சு அதுல மேல ஏறி நிற்கிறான், அவனை நீ ஆதரிக்கிறிய, நீ எப்படி திராவிட மாடல்னு சொல்லுவ? இதைத்தான் பகிரங்கமா பேச போறோம், இதைதான் இந்த தேர்தலில் முன்னுதாரமா வைக்க போறோம். ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திருச்சி மாவட்டத்திலும் சரி தமிழகத்திலும் சரி, மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னார்கள், திருநெல்வேலியில் என்ன சொன்னார், எல்லாருமே ஏகப்பட்டிருப்பீங்க. எந்த அரசியல்வாதியும் இந்த இயக்கத்தை ஆட்சியிலிருந்து இறக்குவேன் மட்டும்தான் சொன்னாங்க. நல்லா புரிஞ்சுங்க, ஆட்சியிலிருந்து இறக்குவேன் மட்டும்தான் சொன்னாங்க. ஆனால் பிரதமர் மோடி மட்டும்தான் தமிழகத்திலிருந்து திமுக என்ற கட்சி இருக்காதுன்னு சொன்னார். ஏன் சொன்னார் தெரியுமா? அவர் சொன்னார், 2000 நாளில் பாருங்க, 2000 கோடி ஊழல் மாட்டான், அவனை கையில் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பிரைம் மினிஸ்டர் சொல்றார், 2000 கோடி ட்ரக்ஸ் ஊழல் திமுகவை சேர்ந்த ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த நபர் பிடிச்சதுக்கு அப்புறமே தான் இதை சொல்றாரு. இது மாதிரி அண்ணாமலை லிஸ்ட் விடுறாரு, 2,47,000 கோடி தமிழகத்தினுடைய எக்கனாமிக்கல் ஜிபிடி 25 லட்சம் கோடி தான், 10% திமுக கரண்ட் இருக்கு, 2,47,000 கோடி 24 அமைச்சர்கள் இருக்கு, முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கு. அது எல்லாம் பட்டியல் போட போது நேருக்கு எவ்வளவு சொத்துன்னு தெரியும். ஒன்னே ஒன்னு உங்களுக்கு கேட்கறேன் சார், 89ல அவர் எலெக்ஷன் நிற்கும் போது மிளகாமட்டி வச்சிருந்தார், இது வச்சிருந்தார். இன்னைக்கு அவரோட ப்ராப்பர்ட்டி வந்து அண்ணாமலை ரிலீஸ் பண்ணார், 2,000 கோடி ரூபா சொத்து அக்கௌண்ட்ல இன்கம் டாக்ஸ் கொடுத்து. யோசிச்சு பாருங்க, உங்களால சம்பாதிக்க முடியுமா? யாராலும் சம்பாதிக்க முடியுமா? 2 ஏக்கர் நான் ஒரு தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது 2006ல சட்டமன்ற உறுப்பினர் திமுக அலைஞ்சிருக்கேன், வெறும் 2 ஏக்கர் லால்குடியில். இன்னைக்கு ஒரே இடத்துல 550 ஏக்கர் சவுத் இந்தியாவிலே இருக்க இல்லாத எலக்ட்ரிக்கல் ரைஸ் மில்லு. யோசிச்சு பாருங்க, இந்த வளர்ச்சி உங்களாலே யாராவது திருச்சியில் வந்திருக்கா? டிவிஎச் நிறுவனம் மெட்ராஸ் பண்ணிக்கிற எவ்வளவு பில்டிங் இருக்கு, கட்டுறாங்களா இல்லையான் பாருங்க. இப்ப நியூ பஸ் ஸ்டாண்ட் ஏத்தாப்புல டிவிஎச் பில்டிங் வருதா இல்லையான் பாருங்க. நண்பர் கேட்டார் எங்க இடம் இருக்குன்னு, அவருக்கு என்ன தெரியாதா? என்ன கண்டிப்பா தெரியும், நீங்க இங்க தான் இருக்கப்போ நாங்களும் இங்க தான் இருக்கோம். ஏன் 10 வருஷமா வந்து டிலே பண்ணிட்டே வந்தாங்க, பஸ் ஸ்டாண்ட் அங்க கொண்டு வரது தான் டிலே பண்ணிட்டு வந்தார். அவர் வந்த உடனே முதல்ல செஞ்ச வேலை என்ன? திருச்சிக்கு தான் முதல்ல போனார், அவர் இடத்துக்கு தான் கொண்டு வந்தார். ஏன் மேம்பாலம் போடுறேன்னு பேட்டி கொடுத்தாரு கலை, ஏன் மேம்பாலம் போடல? சத்திரமூர்ச்சால இருந்து ஹெட்போஸ் வசதிக்கு மேம்பாலம் கொண்டு வந்தார், ஏன் போடல? அவர் இடத்துக்கு முதல்ல போகணும், அதுக்குள்ளே கவர்மெண்ட் போனால் போயிருந்தா அங்கே கொண்டு வந்தார். மிக விரைவில் இருக்க அத்தனை மந்திரி வீடுகளுக்கும் ரைடு வரும். நம்ம நினைப்போம் ஈடிலாம் ரைடு பண்ணுறாங்க, ஏன் சார் தப்பு பண்ணலன்னா? ஏன் சார் நீங்கள் வெளியே வந்துட வேண்டியதானே, கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே நெருக்கடி கொடுக்குறதா இருக்கட்டும், நீ அக்கௌண்ட்டில் உள்ள ஏன் பணம் மாத்திரம்னா அதுக்கு பதில் சொல்லி ஆகணும்ல, டிரான்சாக்ஷன் நடக்குதுல அது பதில் சொல்லி தானே, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். ஆகவே இனி வருங்காலங்களில் திராவிட முன்னேற்ற கழக அரசு தமிழகத்தில் இருக்காது, குறிப்பாக குறிப்பாக திருச்சியிலே நேரு இருக்க முடியாது, அது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். திருச்சி மாவட்டத்திலே அவர் குடியிருக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருங்காலத்திலே வரும், அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. அவருடைய அதிகார பலம், அவரோட பண பலம், அகங்காரம், ஆணவம்
அனைத்தும் இந்த தேர்தலிலிருந்து புலிதோண்டி புதைக்கப்படும் என்பதை உங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அன்போடு நான் சொன்ன தகவல்கள் எல்லாம் நீங்கள் பகிர்ந்தளிக்க வேண்டும், மக்களுக்கு இதுக்கு சென்றடைய வேண்டும். ஒரு நேர்மையான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கு பெரம்பலூரிலும் திருச்சியிலும் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடியின் கூட்டணியில் இருக்கக்கூடிய இரண்டு பாரிவேந்தரையும் அருமை சகோதரர் திரு செந்தில்நாதன் அவர்கள் குக்கர்ச்சனத்தில் வாக்களிக்க அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இன்னொரு விஷயம், அடிபட்டு யாரு பேசல? நீங்க யாரு பேசல? எல்லாருமே பேசிட்டு ஒரு ஆள் இல்லை. ஏங்க இந்த அம்பியாபதி என்னங்க பண்ணா? மன்னிச்சுடணும், அம்பியாபதி ஒன்றிய கழக பார்த்துருப்பீங்க, மாவட்ட துணைச் செயலாளர். நீ தாண்டா சேர்மனு, நீ ஜெயிச்சுனா நீ தாண்டா சேர்மனு, ஜெயிச்சுனா கவுன்சில் ஜெயிச்சுனா சீட்டு போகும்போது அவன் கொண்டாட்டி புள்ள மாமே மருமமே மச்சான் பேரப்பிள்ளை எல்லாருமே நேர் ஒரு காலில் விடுவானுங்க. ஏ உன் ஜனங்க ஏத்துக்கலாம், நீ சேர்மன்லான்னு சொல்லி உடனே ஸ்ரீவித்தர் ரெட்டி சேர்மன் ஆகி மன்னிச்சுடுவாங்க. கேளுங்க, அவரே தான் சொல்ல சொன்னார். அம்பியாபதி நேரம் போன்ல பேசி நான் போய் நேரு காலில் விழுந்தேன், நானும் என் கொண்டாட்டி என் மருமகன் மகன் பேர எல்லாரும் விழுந்தோம், நான் ஒன்றிய கழக செயலாளர், கட்சியை காப்பாத்தினேன், எனக்கு சேர்மன் சீட்டு கொடுறான்னு கேட்டேன், எனக்கு கொடுக்காம ஒரு ரெட்டியாருக்கு சொந்தக்காரனு கொடுக்கறான், இவனா ஒரு மனுஷனா? நான் சொன்னேன்னு சொல்லுங்க எம்எல்ஏன்னு என்ட்ட போன்ல சொன்னேன். போதுமா? இது மேல என்ன வேணும்? திமுகவில் நேரம் விரட்டுறதுக்கு வர ஒண்ணுமே வேண்டாம், இது ஒண்ணு போதும். நான் நல்லவேளை உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, நான் விபராத பப்ளிசிட் பண்றதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், கிளீனாக பண்ணிட்டேன். இதுதான் உண்மை தம்பி. இதில் போய் தப்பு இருக்குன்னு சொல்லுங்க, எங்க இருந்தா நான் ஒத்துக்கிறேன், எந்த இடத்துல தப்பு இருக்குன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இப்போ ஒன்று வேணாம், பள்ளியாண்டு இருந்தானே, பள்ளியாண்டு திமுக தானே இருக்கான், அவன் போய் ரைடு பண்ணி 33 கோடி ரூபா ரைடு எதுக்கு போட்டான்? 33 கோடி கவர்மெண்ட் எதுக்கு ரைடு போட்டேன்? 33 கோடி போட்டான் அவன். அதனால தான் சொன்னான், திருச்சியில் நேரு மட்டும் தான்டா பணக்காரனா இருக்கணும், வேற எவனுமே சம்பாதிக்க கூட நினைக்கிறான்னு பேட்டியை கொடுத்தான் ஜூவியில். நீங்களாம் பார்த்துருப்பீங்க ஒரு அந்த தொகுதியில் இருக்கவன். ஏங்க அந்த ஆள் நல்லா மக்கள் செஞ்சா ஏங்க லால்குடின்னு தோக்குறான்? சவுந்தர பாண்டியன் 4 திருப்பு ஜெயிக்கிறான் சிட்டிங் எம்எல்ஏ. நான் சொல்றேன், தப்பாட்டா அவன் மாட்டு கட்சி தொடர்றா இருக்கட்டும், 4 திருப்பு ஜெயிக்கிறான், 5வது திருப்பு ஜெயிக்க போறான், ஆனா நேருக்கு ஓட்டு போட மாட்டாங்க லால்குடி. என்னைக்கு திமுக ஜெயிக்குதோ அன்னைக்குதான் நேரு ஜெயிப்பாரு. திமுக எதிர்கட்சி வரும்போது நேரம் தோத்துவான். அந்த தலைவரா, லீடரா, தலைமை நிலை செயலாளரா திமுகவுக்கு சொல்லுங்க. தனிப்பெரும் சக்தியா இருந்தா தானே ஜெயிக்கணும்ல? திமுக தோத்தா இவனும் தோத்து போறான். இருந்தாலும் எங்க நிலம் தோக்கான், வீட்டில் இருந்தாலும் தோக்கிறான், தெருவில் இருந்தாலும் தோக்கிறான், கடையில் இருந்தாலும் தோக்கிறான், எங்க இருக்கானே தெரியாது. வேட்டியை மடிச்சு கட்டிட்டு கொடி கவுத்துட்டு உள்ள கொடுத்துவார். அப்படிப்பட்ட அமைச்சர் என்ன கலை? யாரு கலையா? வேட்பாளர் என்ன மாதிரி பேச மாட்டார், அவர் ஓட்டு கேட்கணும்ல, நான் தான் பேசுவேன், அவர் சார்பாக தான் நான் பேசுறேன். நீங்க கேட்டீங்க 4 முனை போட்டியா சொல்லிட்டு, நான் 35 முனை போட்டினேன். ஆனால் மேலோட்டமாக பார்த்தா திருச்சியில் வந்து 2 முனை போட்டி தானே. ஒன்று மண்ணின் மைந்தர்களுக்காக இருந்து சொன்ன மாதிரி மண்ணின் மைந்தர்கள் தலைவராக கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணி, மண்ணிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பாடுபடும். இன்னொரு கூட்டணியில் பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் ஒருங்கிணைந்து 2 வேட்பாளரே ஒருங்கிணைந்துனே குறிச்சிருங்க, ஒருங்கிணைந்து 2 வேட்பாளரை நிறுத்தியிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரையில் இன்னும் சொன்ன மாதிரி அதிமுக வேட்பாளர்களை தீர்மானித்தது திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதாவது ஒரு தலைவரை நிகழ்ச்சி பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எங்கள் தந்தையர் மறைந்ததுக்கெல்லாம் திராவிட முறையில் வந்தார், அமைச்சர்கள் வந்தாங்க, மரியாதை முறையில் சில பேரை பார்ப்போம், குழந்தைங்க நிகழ்ச்சி போகும்போது பார்ப்போம், செலவுக்குவோம். அந்த வகையில் திரு இப்போ எய்ம்ஸுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செங்கல் தூக்கிட்டு போகிறார், இப்போ எடப்பாடி அவர்கள் ஒரு ஃபோட்டோ தூக்கிட்டு போகிறார், திருப்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு ஃபோட்டோ தூக்கிட்டு போகிறார். இந்த ஃபோட்டோ திருச்சி நாடாளுமன்ற மக்களுக்காக ஏற்கனவே உங்கள் பத்திரிகையில் வந்தது தான் நான் பிரிட்டு எடுத்துருக்கேன். ஏதோ ஒரு வகையில் ஒரு மரியாதைக்காக திரு துரைமுருகன் அவர்களும் கதிரானந்த் அவர்களும் வேட்பாளர் இருக்கக்கூடிய ஒரு அண்ணனை பார்த்துருக்கலாம், இது எதேச்சே. ஆனால் வெளிநாடுகள் போகும்போது சுற்றுப்பயணம் ஒன்றா செய்கிறாங்கன்னா இதற்கு பின்புலம் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். அண்ணே நம்மளாம் திருச்சிக்காரன், காவேரி ஆற்றுல தண்ணி வரணும்னு நம்ம அண்ணன் நீங்களாம் சொன்னீங்க, நம்ம தண்ணி வர்றது இப்போ நீர்மல்லான பற்றி பேசுகிறோம். இந்த கூட்டணி எதற்கான கூட்டணி என்பது மக்களுக்கு தெரியும், ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. இது யாருன்னு தெரியும், வேட்பாளரோட அண்ணன் இவர் கதிரானந்த் எனப்படும் துரைமுருகனின் அவர்களின் மகன். இவர்கள் இரண்டு பேரும் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, உங்கள் பத்திரிகை நாங்கள் சொன்ன பத்திரிகையில் வந்து செய்தி எடுத்து தான் நான் இப்போ போட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இவர்கள் உண்மை
உண்மையிலேயே பாதிக்கும், இவரெல்லாம் உண்மையிலேயே பாதிக்கப்படுது. மக்களை ஓட்டுறோம், உண்மையான திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் உண்மையான அம்மாவை புரட்சித்தலை அம்மாவின் அண்ணா திமுகவில் இப்போ அங்கவிக்கின்ற தொண்டர்களும் உண்மையிலேயே பரிதாபத்துக்குரியவர். இவங்க வந்து நம்ம கேண்டிடேட்னு சொல்லி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, ஆனால் இரண்டு பேர் இரண்டு கட்சியின் தலைவர்களும் அந்த தொண்டர்களை ஏமாற்றி விட்டு இது போன்ற செய்கைகளில் ஈடுபடுகிறார். எது துறைவைகாவும் கருப்பையா ரெண்டுல யாராச்சும் ஒருத்தர் ரொம்ப தெளிவாக பேசுறாரு, உங்களுக்கு யார் எதிர்ப்பு எதிர் கேண்டிடேட் துறைவை கிடைக்கும் போது அழிச்சு இல்லை இல்லை பிஜேபி கிடையாது கருப்பையா தான். ஸோ அவங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா உங்களை நீவா இல்லை நான் வானா எதுக்கு நம்மளோட மண்ணை சுரண்டி நம்மள்கிட்ட திருச்சி போயிருமே அப்படியே குவாரியா போட்டு புதுக்கோட்டை வரைக்கும் 50 கிலோமீட்டர் குவாரியாயிரம் கொஞ்ச நாளில் இதை தடுத்து நிறுத்தணும். இது பத்திரிகையாளர்கள் நீங்கள் தான் இதை எடுத்துக்கொண்டு பேசணும். மொத்த செங்கலை வச்சு எய்ம்ஸ் எய்ம்ஸுங்கிறது ஓகே, அடுத்த டெவலப்மெண்ட் நீட்டு படித்து மெடிக்கல் படிக்கணும், பட் இது வாழ்வாதாரம், இது வாழ்வாதாரம். பல்ல ஆண்டுகளாக 1000 ஆண்டுகளாக உருவான காவேரியை சுரண்டும் இந்த கும்பலிலிருந்து இந்த திருச்சி மக்கள் விடுபட வேண்டும். இன்னொரு விஷயம், நம்ம முசிறி எம்எல்ஏ இருந்தால் பேர் என்ன சாப்பாடு பாரு மாணிக்க இல்லை இல்லை இது முசிறி எம்எல்ஏ என்ன இல்லைங்க முசிறி எம்எல்ஏ செல்வராஜ் மந்திரியா இருக்கும் போது உங்களுக்கு சொன்னதே மூணு பேர் தான் அப்படின்னு சொல்லி ஜோதிகண்ணா ஜேகேஎஸ் இவர் மன்னச்சல் ஒன்றிய கழக செயலாளர் மூணு பேரும் சேர்த்து தான் உங்களுங்க உங்களுக்கு அவனை இரிட்டேட் பண்ணி அவனை கீழே இருக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. அவர் தான் உங்களுக்கு விட்டதே முதல்ல சார். பெருமைக்கான சொல்ல சார், திருச்சி மாவட்டம் பெரும்புடு முத்திரை மாவட்டம் பேர் வச்சாங்க, அப்புறம் பேர் மாற்றிக்கிறாங்க. நல்லா புரியுங்களா, திருச்சியில் 60 சட்ட மாமன்ற உறுப்பினர் ஒரு ஆளுக்கு சீட்டு கொடுத்துருக்கானா நேரு, ஒரே ஒரு ஆளுக்கு நான் கேட்குறேன். உன எப்படியா ஓட்டு போடுவான் முத்திரையெல்லாம்? திருச்சி பெருமுடு முத்திரையார் மாவட்டம் பேர் வச்சது புரட்சி தலைவி வச்சாங்க, சிலையை வச்சாங்க, 60 வார்டில் ஒரு ஆளு கொடுத்துருக்கேன் நீ சீட்டு. ஓட்டு மட்டும் முத்திரையார் ஓட்டு வேணுமா அவனுக்கு? போடுவானா என்ன? திண்டுக்கல்ல போய் பாருங்க, 50 கேண்டிடேட்டு மாநகராட்சியில் 12 முத்திரையர், 8 முத்திரையர், 6 பேர் கன்வெர்டட் கிறிஸ்டின் முத்திரையர். உனக்கு எப்படி வச்சுக்கோ அவனே யோசிச்சு பாருங்க. நீங்க மனசாட்சி கொடுத்தா தொட்டு சொல்லுங்க, நான் கேட்கறேன். நான் ஆதங்கப்படுறதுக்கு அர்த்தம் இருக்கா இல்லையான்னு பாருங்க. அவன் கட்சியில கேட்பான், ஒருத்தரும் கேட்கல, அதனால நான் கேட்கறேன். 60 யாரு கேட்டாதான் உடனே வேலையை முடிச்சிருவானே? அதான் எல்லாமே கூட்டோட குடும்பத்தோட அனுப்பிச்சிடானே. உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, முத்திரர் செல்வராஜ் உங்களுக்கு ஆரன் போறான், கல்லர் சமுதாயத்தை சேர்ந்த ஒன்றிய கழக செயலாளர் மன்னச்சூழல் போறான் அம்பிகாவதியா, வில்லாளர் சமுதாயத்தை சேர்ந்த விவரன் போறான் முசிறி சேர்மன், செட்டியார் சமுதாய சேர்ந்த இவனான் ஜே கே சார், மூணு பேரையும் ஓடங்கடிப்பியா உங்களுக்கு விட்டுட்டு? எவ்வளவு நாள் தம்பி அடுத்தவனை ஏமாத்தி வாழ முடியும்? யோசிச்சு பாருங்க, அவரி விதமான வளர்ச்சி. ஒரு மனிதனுக்கு எப்படி 10,000 கோடி சொத்து தரும்? நான் கேட்கறேன், 30 வருஷம் நோட்டு அடிச்சா கூட அடிக்க முடியாது, மிஷின் வச்சு நோட்டு அடிச்சா கூட 10,000 கோடி சொத்து அடிக்க முடியாது. அப்புறம் மோடி நடவடிக்கை இருக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? கண்டிப்பா எடுப்பாரு, இவரு ஈடி போவாரு, அங்கிட்டு போயிருவாரு, பிஜேபி சேர்ந்துருவாரு, உடனே நேரு பிஜேபிக்கு போயிருவார். அதான் நடக்கும், ஈடி பண்ணனா அடுத்த செகண்டே பிஜேபி.